ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாப்பிடும் மோசமான உணவுகளை பத்தி தான் பார்க்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கு லைக் பண்ணிட்டு பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பண்ணிட்டோம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்த போறோஸ் வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் இதுக்கப்புறமும் அப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் சிக்ஸ் சீன மக்கள் சாப்பிடறதுலயே ரொம்ப மோசமான உணவுனா சாதீன குரோக்கோடைல் மீட்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஊரில் கோழி ஆடை சாப்பிட்ற மாதிரியே சைனாவில் முதல கறியை விரும்பி சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முதல கறியை சாப்பிட்ட பல பேர் இது கோழி கறி மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நாமெல்லாம் சிக்கன் சூப் சிக்கன் கிரில் சிக்கன் தந்தூரின் சாப்பிட்ற மாதிரி இவங்க முதலையை வச்சு கிரில் குரோக்கோடைல் குரோக்கோடைல் சூப் குரோக்கோடைல் தந்தூரின்ட்டு நிறைய வித விதமாக சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அதுலேயும் சில பேர் சைனீஸ் ஸ்டைலில் பாதி வேகாத முதல கறியை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றாங்களாம் சைனாவில் உள்ள மக்கள் முதலை கறியில சில மருத்துவ குணங்கள் இருக்கிறதாகவும் அது ஆஸ்துமாவையும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களையும் குணப்படுத்தும் இதனால தான் முதலைகளை உணவா சமைச்சு சாப்பிடுறதா சொல்றாங்க நம்பர் ஃபைவ் ஸ்னேக் சூப் நம்ம எல்லாம் பாம்பை பார்த்தாலே தலை தெரிக்க ஓடிடுவோம் ஆனா சைனால உள்ள ஹாங்காங் பகுதியில உள்ள அதிக மக்கள் பாம்பை உணவா சாப்பிடுறாங்களாம் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சைனாவை தவிர அவர் எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம் பாம்புகள் மேல உள்ள தோலை இந்த மாதிரி சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை ஹாட் வாட்டர்ல போட்டு வேக வைப்பாங்களாம் அதுக்கப்புறமா வேக வச்சு அந்த பாம்பு கறியை சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள்லயும் மருத்துவ குணங்கள் இருக்கிறதாவும் சொல்லி சாப்பிடறாங்களா நம்பர் போர் பிக் பிரெயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனால பன்றிக்கறி ரொம்பவும் ஃபேமஸ் அங்க உள்ள மக்கள் பன்றிக்கறியை மட்டும் இல்லாம அதோட மூளையையும் சமைச்சு சாப்பிடுறாங்க இந்த உணவை சைனால உள்ள மக்கள் அதிக அளவுல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் பன்றி மூளையை தவால ஃப்ரை பண்ணி அதுல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப காரசாரமா சாப்பிடுவாங்களாம் அதுவும் இந்த பன்றியோட மூளையில பட்டர் சாஸ் எல்லாம் சேர்த்து சைனீஸ் ஸ்டைலையும் சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ரெஸ்டாரன்ட்ஸ்ல இந்த பன்றி மூளையை சூப்பாவும் செஞ்சு வைக்கிறாங்க சொல்றாங்களாம் நம்பர் த்ரீ ஸ்கார்பியன்ஸ் சைனால உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல ரொம்ப பிரபலமான உணவுகள்ல இந்த தேல்களும் ஒண்ணாம் ஏன்னா இவங்க தேல்களை நிறைய வகைகள்ல சமைச்சு சாப்பிடுவாங்களாம் அங்குள்ள முக்கால்வாசி தெருக்கடைகள்ல தேல்களை ஃப்ரை பண்ணி அதை குச்சியில குத்தி வச்சு விற்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கிற தேல்களையும் கூட கொடுக்க மட்டும் கட் பண்ணிட்டு உயிரோட அப்படியே சாப்பிட்டுருவாங்களாம் சீன மக்கள் இந்த தேல்கள்ல அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதாகவும் இதை சாப்பிட்டா இவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு நம்புறதுனால இவங்க இதை அதிக அளவுல சாப்பிடுறாங்களாம் இதனால கவர்மெண்டே தேல்கள் தெருக்கடைகளையும் ஹோட்டல்ஸ்லையும் கூட உணவா விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களாம் நம்பர் டூ ஸ்பைடர்ஸ் டஸ் பொதுவாக நாம சிலந்திகளை ஒரு ஆபத்தான பூச்சிகளை தான் பார்ப்போம் ஆனா சைனால உள்ள அதிக மக்கள் இந்த சிலந்திகளை ஸ்நாக்ஸ் மாதிரி அசால்ட்டாக சாப்பிடுவாங்களாம் இது சைனா மட்டும் இல்லாம கம்போடியா தாய்லாந்து போன்ற நாடுகளையும் சிலந்திகளை ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்களாம் சைனால உள்ள நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் இந்த சிலந்திகளை ஃப்ரை பண்ணி விற்கிறாங்களாம் இந்த சிலந்திகளை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எந்த ஒரு இன்க்ரிடியன்ட்ஸும் யூஸ் பண்ணாம அப்படியே சாப்பிடுவாங்களாம் அதுலயும் சைனால இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டா நம்பர் ஒன் பேட் சூப் அன்னைக்கு உலகமே கொரோனாவால கஷ்டப்பட்டதுக்கு காரணம் வவால்கள் தான் ஏன்னா வவால்கள் கிட்ட இருந்துதான் மனிதர்களுக்கு கொரோனா பரவச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் சைனால உள்ளவங்க அந்த வவால்களையே சூப் வச்சு குடிக்கிறாங்களாம் சைனால உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு முழு வவ்வாலையே வேக வச்சு அதை சூப் மாதிரி செஞ்சு விற்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாம சைனால உள்ள மக்கள் இந்த வவால் சூப்பர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் இந்த மாதிரி வவால்களை சமைச்சு சாப்பிடுறதுக்காகவே சைனால உள்ள பண்ணைகள்ல நம்ம கோழிகளை வளர்க்கிற மாதிரி அவங்க வவால்களை வளர்க்கறாங்களாம் இந்த வீடியோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபேக் வீடியோஸ் தமிழில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க